சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நேற்றிரவு நிலவரப்படி எண்ணூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது ஹூபே மாகாணத்தில் அதிகபட்சமாக எண்பத்தி ஒரு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த இரண்டாயிரத்து இரண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் சார்ஸ் வைரஸ் தாக்குதலில் உயிரிழந்த எழுநூற்றி எழுபத்தி நான்கு பேர் என்ற எண்ணிக்கையை தற்போது இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் முறியடித்துள்ளது ஹூபே மாகாணத்தில் மட்டும் மேலும் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தாக்குதல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது சீனாவின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வைரஸ் தாக்குதலுக்கு முப்பத்தாயிர ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது வூகான் நகரம்தான் இந்த வைரஸ் தாக்குதலில் மிக மோசமான அளவுக்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள அமெரிக்காவை சேர்ந்த அறுபது வயதான நபர் நேற்று உயிரிழந்ததாக சீனாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் ஜப்பானை சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது இதற்கிடையே உலக சுகாதார அமைப்பு நிபுணர்கள் குழு அடுத்த வாரம் சீனாவுக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக அந்த அமைப்பின் தலைவர் மெக்கல் ஜயான் தெரிவித்துள்ளார் இந்த வைரஸ் தாக்குதல் தொடர்பாக இப்போதே வேறு கருத்து தெரிவிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்நிலையில் சீனாவிலிருந்து ஹாங்காங் வருகை தரும் பயணிகள் அனைவரையும் அடுத்த இரண்டு வார காலத்திற்கு முழு பரிசோதனைக்கு உட்படுத்த ஹாங்காங் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது சீனாவின் கொரோனா வைரஸ் தாக்குதல் காரணமாக சீனாவிற்கு கடந்த மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் பயணம் செய்தவர்கள் இந்தியாவிற்கு திரும்ப அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என இந்திய விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் கூறியுள்ளார் இது தொடர்பாக அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அவர் நேற்று அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கடந்த ஐந்தாம் தேதிக்கு முன்பாக சீனாவை சேர்ந்தவர்களுக்கு அளிக்கப்பட்ட அனைத்து விசா அனுமதிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் விமானங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் இதர வெளிநாட்டினருக்கு இந்த கட்டுப்பாடு து என்றும் அவர் கூறியுள்ளார் விமானங்கள் மட்டுமல்லாது கப்பல் மூலமாகவோ இதர அண்டை நாடுகளின் வழியாக தரை மார்க்கமாகவோ கடந்த பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் சீனா சென்றவர்களுக்கு இந்தியாவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார்